கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 13-14 நாட்களாக பல கொடுமைகளுக்கு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓதி புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை, குறிப்பாக மீனவர்களை காப்பாற்றிட வேண்டும் என்று குரல் கொடுப்பதற்காக அதை மத்திய மாநில அரசுகளுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக அல்லது அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய கழகத்தின் மீனவரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் நீங்களும் ஏதோ கன்னியாகுமரியில்தான் நடந்து கொண்டிருக்கிறது, ஆக அந்த மாவட்டத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்ற உணர்வோடு இருந்து விடாமல், ஆக எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய மக்கள் நம்முடைய மீனவர்கள் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய உடந்துரமா சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் இந்த சென்னை மாநகரத்தில் நின்று கொண்டு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த புயலை பொறுத்தவரையில், ஓதி புயலை பொறுத்தவரையில் அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். காணாமல் போயிருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அல்லது இன்னும் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற அந்த கணக்கை கூட எடுக்க முடியாத நிலையில ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குதிரை பேர் ஆட்சி இதயமில்லாத ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பேரிடரை சமாளிக்க முடியாத ஒரு அரசு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில எப்பொழுது அதிமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்படி ஆட்சிக்கு வரக்கூடிய நேரங்களிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு தமிழகத்தை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுனாமி தாக்கியது. அப்படி தாக்கிய நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் எல்லாம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், குறிப்பாக மீனவர்கள் எல்லாம் என்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதேபோல் தானே புயல் வந்தது. அந்த தானே புயல் வந்த நேரத்தில் கடலூர் மாவட்டமே புரட்டி போடப்பட்டது. அப்படிப்பட்ட கொடுமையை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்தார்கள். அதேபோல் டிசம்பர் 2015 சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம், அதிலும் குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியை முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்து திறக்காத காரணத்தால் சென்னை மட்டுமல்ல, சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. அதேபோல வர்தா புயலில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சிக்கி தவித்தார்கள். ஆக அதையெல்லாம் தொடர்ந்து இப்பொழுது ஓகி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல இன்னல்களுக்கு, தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஓகி புயல் என்பது கடந்த 29 இது தாக்கியிருக்கிறது. அப்படி தாக்கப்பட்டதற்கு பிறகு 14 இன்றோடு முடிவடைந்திருக்கிறது. முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவர்கள் இந்த முறையில் நான் நேரடியாக அந்த மாவட்டத்திற்கு சென்று அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஏறக்குறைய ஒரு 30-35 கிராமங்களுக்கு நானே நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரை அழைத்துக் கொண்டு அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக சென்று ஆறுதலை சொன்னோம். ஆறுதலை சொன்னது மட்டுமல்ல,
தேவைப்படக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு தேவையான சில உதவிகளையும் சில பொருட்களையும் முடிந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் வழங்கியிருக்கிறோம். அதற்கு பின்னால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரை சந்திக்க வேண்டும் என்று நானே நேரம் கேட்டேன். அப்பொழுது என்னோடு இருந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், நீங்கள் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் போய் ஆட்சித்தலைவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்தான் வந்து உங்களை சந்திக்க வேண்டும், எனவே நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவரை வர சொல்லுவோம் என்று கூட என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், இது ஏதோ நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது மக்கள் பிரச்சனை, எனவே எந்த மரியாதையும் நாம் பார்க்காமல் எந்த பிரச்சனையும் பார்க்காமல் நாமே நேரடியாக சொல்வோம் என்று சொல்லி நேரடியாக ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திற்கு சென்றோம். ஆட்சித்தலைவரை சந்தித்தோம். எங்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்களை எல்லாம் அவரிடத்தில் ஒப்படைத்தோம். அதற்கு பிறகு சில செய்திகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி நிவாரண பணிகளில் முழு வீச்சோடு அரசு ஈடுபட வேண்டும், அதற்கு ஆவண செய்யுங்கள் என்று அவரிடத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு வெளியிலே வந்தோம். ஆக நாங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே சென்றிருக்கிறார்கள். என் கட்சியின் அடிப்படையில் மட்டுமல்ல, சில பொதுநல அமைப்புகளை சார்ந்தவர்களும் சென்றிருக்கிறார்கள். ஆக இவ்வளவு பேர் சென்றதற்கு பிறகு கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வரையில சென்றாரா என்றால் இல்லை. நேற்றைக்கு இதே வடசென்னை பகுதியில் நம்முடைய இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே நான் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், நாளைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திற்கு பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது, அதை தொடர்ந்து தமிழக ஆளுநரிடத்தில் நாங்கள் நேரம் கேட்டிருக்கிறோம். ஆக நேரம் தருகிற போது இந்த பிரச்சனையை நாங்கள் நேரடியாக சென்று கழகத்தின் சார்பில் எடுத்து வைக்க இருக்கிறோம். அதற்கு பிறகும் மத்திய மாநில அரசு முழுமையாக ஈடுபடவில்லை என்று சொன்னால், தேவைப்பட்டால் டெல்லிக்கு சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சந்தித்து இது குறித்து பேசிடப் போகிறோம் என்று நான் மேடையிலே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன். இப்பொழுது நமக்கு செய்தி வந்திருக்கிறது, நாளை காலை 12:30 அளவில் ஆளுநர் அவர்கள் எங்களை சந்திக்க நேரம் வந்திருக்கிறார், அதை பயன்படுத்திக் கொண்டு பிரச்சனைகளை போய் எடுத்துச் சொல்ல விடுகிறோம். ஆக இன்னொரு செய்தியும் காலையிலே வந்தது, அது என்ன என்று கேட்டால், இன்று காலையிலே திடீரென்று ஏதோ ஞானோதயம் பிறந்ததைப் போல முதலமைச்சராக இருக்கக்கூடிய குதிரை பேராட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆனால் இந்த புத்தி, இந்த அறிவு சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாளை வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆக முதலமைச்சரை இன்றைக்கு ஏக்கிக் கொண்டிருப்பதே நாம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மறந்து கொடுக்கிறார். இவ்வளவு நேரம் கழித்து, இவ்வளவு நாட்கள் கழித்து புத்தி வந்ததற்காக உள்ளபடியே நாம் பெருமைப்படலாம். ஆனால் சென்றவர் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு போயிருக்கக்கூடிய முதலமைச்சர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறாரா? இந்த மேடைக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு செய்தி வந்திருக்கிறது, அவர் போனார், விமான நிலையத்தில் போய் இறங்கினார், தூத்துக்குடி விமான நிலையத்தில் போய் இறங்கினார், அங்கிருந்து காரில் புறப்பட்டு போயிருக்கிறார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சாலைகள் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எதிர்ப்பு தெரிவித்து சாவுக்கு வரல காரியத்திற்கு வருகிறாரா முதலமைச்சர் என்ற கோஷங்கள் அங்கு எழுப்பப்படுகிறது. அந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதி வைத்து பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவர் செல்லல, ஆக ஒரு ஷோக்காக, ஒரு நாடகத்தை நடத்துவதற்காக இப்படி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, ஆக நம்ம எல்லாம் ஏமாற்றிட வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே போய் இறங்கியிருக்கிறார். அதற்கு பின்னால் இன்னொரு செய்தி என்ன என்று கேட்டால்,
ஏதோ சில முக்கிய நிர்வாகிகளை அது அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த மீனவத்தோழர்களை மாத்திரம் ஒரு மண்டபத்திற்கு வரவழைத்து அங்கே உட்கார வச்சு பேசிட்டு அதற்கு பிறகு ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திற்கு சென்று அங்கே ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்திவிட்டு அவர் திரும்ப போகிறார் என்ற செய்திதான் வருகிறது. உள்ளபடியே நல்ல எண்ணத்தோடு போயிருந்தால் மக்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்திருந்தான் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதையும் எதிர்க்கக்கூடிய அந்த தைரியம் அந்த தெம்பு அந்த திறானி இன்றைக்கு முதலமைச்சருக்கு இல்லை. அதனால்தான் அங்கே போக பயப்படுகிறார். ஆக இந்த நிலையிலேதான் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில குறிப்பாக நம்முடைய மீனவர் அணியின் சார்பில இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அவர்கள் சொல்லலாம், நாங்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சரை அனுப்பி வைத்திருக்கிறோம், துணை முதலமைச்சரே சென்றார், நாங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்பெஷலாக நியமிக்கப்பட்டு அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். உண்மைதான், நான் மறுக்கல. ஆனால் சென்றவர்களோ தைரியமாக தெம்பாக திராணியோடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த வக்கு வக அந்த திராணி அந்த தெம்பு யாருக்கும் இல்லை. ஏன்னால் செல்லுகிற போது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில இந்த மீனவர் சமுதாயத்திற்கு இந்த 6 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சிகளே எந்த நன்மைகளும் எந்த திட்டங்களும் சாதனைகளும் ஏற்படவில்லை என்பதை கேட்பார்களே, அந்த கேள்விகளை கேட்பார்களே என்கிற அந்த எண்ணத்தோடு தான் அவர்கள் அதை தவிர்த்திருக்கிறார்களே தவிர வேற இல்லை. ஆக நான் பணிவோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த விரும்புவது ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் ஒரு முக்கியமான திட்டம் என்னவென்று கேட்டால் அந்த மீனவர்களின் உயிரை பாதுகாக்க குறிப்பாக 20,000 மீனவர்களுக்கு கம்பி இல்லா தொலைத்தொடர்பு சாதனம் வாக்கி டாக்கி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுபோல கம்பி இல்லா அந்த தொலைத்தொடர்பு சாதனம் வழங்குவதற்கு கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்காட் நிறுவனம் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த போது ஆணையிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அதனுடைய முதல் கட்டமாக 7 கோடி 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில அந்த வாக்கி டாக்கிகள் எல்லாம் வாங்கப்பட்டு 2010 அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக வாக்கி டாக்கிக்காக கடலோர மாவட்டங்களில் தொலை தொடர்பு கோபுரங்கள் டவர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த தொலை தொடர்பு கோபுரங்கள் அமைக்க BSNL கோபுரங்களை குத்தகைக்கு எடுத்துக் கொள்ளவும் முதல்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையிலேதான் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட்டது, அதிமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த பணியை தொடர்ந்து அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த ஓகி புயலில் நிச்சயமாக நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காணாமல் போயிருக்க மாட்டார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை வந்திருக்காது. ஆனால் இந்த குதிரை பேர் ஆட்சி அதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை. ஆக கலைஞர் கொண்டு வந்த திட்டம் என்கிற காரணத்தால் அதை கிடப்பிடை போட்டார்கள். பிறகு எல்காட் நிறைவேற்ற வேண்டியதில்லை, அவர்கள் வந்ததற்கு பிறகு முடிவு செய்தார்கள். ஆக எல்காட் நிறைவேற்ற வேண்டாம், அதை நாங்களே நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி அதற்கு பிறகு வாக்கி டாக்கிகளை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் வாங்குகிற போது 10 கோடி ரூபாய் தந்து வாங்கியிருக்கிறார்கள். ஆக வாங்கியதற்கு பிறகு தேவையான நடவடிக்கைகளை அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இதுவரையில் ஈடுபடவில்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொள்கை விளக்க குறிப்பிட அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள், விரைவில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவோம் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு இம்மி அளவு கூட எந்த பணிகள் நடைபெறவில்லை. ஆகவே அதிலே 10 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது, பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பணி அப்படியே கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக
நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணாமல் போயிருக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியை இனியும் விட்டு வைக்கலாமா என்கிற அந்த கேள்விதான் இன்றைக்கு நமக்கெல்லாம் எழுந்திருக்கிறது. ஆகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மாநிலத்துடைய முதலமைச்சர் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் உடனடியாக ஊடுருவி வருகிறார், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார், நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். அது மட்டுமல்ல கணக்கு சொல்லுகிறார்கள் அந்த மாநிலத்தை சார்ந்த மீனவர்கள் எத்தனை பேர் என்று, எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், வீடுகள் எப்படியெல்லாம் அங்கே பல சின்னாவினமாக்கப்பட்டிருக்கிறது என்ற கணக்குகளை முறையாக எடுத்து உரிய வகையில தேவையான நிதியை அறிவித்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு என்ன நிலை, ஒரு அமைச்சர் ஒரு கணக்கு சொல்லுகிறார் இந்த புயல் தாக்கப்பட்ட அடுத்த நாள் தலைமைச் செயலாளர் சொல்லுகிற கணக்கு 197 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். ஆனால் அதே செய்தியை மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் சொல்லுகிறார். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை சென்னையில் நடத்தி ஏறக்குறைய 500க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், அதில் 200க்கு மேற்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற அவர்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று தவறான கணக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பிரதமருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன், அதே போல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். என்ன கடிதம் எழுதுகிறேன், மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை ஈடுபட வேண்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், அப்படி அறிவித்தால்தான் தேவைப்படக்கூடிய நிதி கிடைக்கும், அந்த நிதியை பயன்படுத்தி அவளுக்கு தேவையான வசதிகளை செய்து தர முடியும் என்ற அடிப்படையிலே கடிதம் எழுதுகிறேன். அதற்கு பிறகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். 2 நாட்களுக்கு முன்பு எழுதுகிற கடிதத்தில் அவர் கணக்கு சொல்லுகிறாரா, எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் செய்தியை சொல்லுகிறாரா, எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் சொல்ல முடிகிறதா, எத்தனை பேர் வீடுகள் இழந்திருக்கிறார்கள் அந்த கணக்கு சொல்லுகிறார்களா, எந்த கணக்கும் கிடையாது. ஆக அவர்கள் கணக்கெல்லாம் எப்படி ஆட்சிகளை ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேற ஒன்றையும் கவலைப்படவில்லை. ஆகவே மத்திய மாநில அரசுகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, உடனடியாக நடவடிக்கை ஈடுபடுங்கள், அந்த மீனவர்களை காப்பாற்றுங்கள், அங்கே கதறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாய்மார்கள் கண்ணீரை துடைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்கள், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கிருக்கக்கூடிய அரசு எந்தெந்த நிலைகளில் ஈடுபடுகிறதோ அதிலே முழுமையாக கூட அல்ல ஒரு 25% அந்த நிலைகளை நீங்கள் ஈடுபடுங்கள் என்று நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இனியும் நீங்கள் அதிலிருந்து தவறினால், இன்னமும் நீங்கள் தாமதப்படுத்துகிற முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் நாளை ஆளுநரை சந்திக்கிறோம், அதற்கு பிறகு தேவைப்படும் என்றால் அதற்கு பிறகு டெல்லிக்கும் செல்லுகிற திட்டத்தை நாங்கள் வகுத்துக் கொண்டு வைக்கிறோம். ஆக அதற்கு பிறகும் இன்னமும் செவிடாக இருப்பார்கள் என்று நிலை இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய மீனவ நண்பர்களையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும், அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தும் என்று இறுதியான எச்சரிக்கை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.